வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல இந்தியன் பாலிட்டி பார்த்துட்டு வர்றோம். அதில் இந்த வீடியோவில் பார்ட் 7 அரசாங்க அமைப்புகள், தேர்தல், உள்ளாட்சி, மனித உரிமை, அழுத்த குழுக்கள். இதில் பார்த்திங்கன்னா மனித உரிமையில் ப்ரீவியஸே பார்த்துருப்போம். நான் ஒவ்வொரு புக்லேயும் வரப்போ அதில் இல்லாத கொஸ்டின் தான் உங்களுக்கு மறுபடியும் புதுசாக தான் போட்டுட்ருக்கேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 9th Standard நியூ சோசியல் சயின்ஸ் புக்கிலேருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் 6th to 8th வரைக்கும் நம்ம என்ன எல்லாம் முடிச்சிட்டோம். இதில் என்னங்கிறத இந்த கிளாஸில் பார்க்கலாம். அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படிங்கிறத இதோட ஃபஸ்ட் லெசன். அரசாங்க அமைப்புகள் நம்ம என்னென்ன முறைகள்னு முதலே பார்த்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உயர்குடியாட்சி, முடியாட்சி, தனிநபராட்சி, சிறுகுளாட்சி, மத குருமார்களின் ஆட்சி, மக்களாட்சி, குடியரசு, அப்படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் அரசாங்க அமைப்புகள் ஆகும். உயர்குடியாட்சின்னு பார்த்திங்கன்னா அதில் அரசர் இருப்பார், ஆனால் அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அரசர் நடப்பார். இப்போ உயர்குடியாட்சிக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகும். முடியாட்சி பார்த்திங்கன்னா அரசர் தான் அந்த இதுக்கு இருப்பார். பூட்டான், ஓமன், கத்தார், இதெல்லாம் பார்த்திங்கன்னா முடியாட்சி அரசாங்க அமைப்பாகும். தனிநபர் ஆட்சினா ஒரு தனிநபர் மட்டும், வடகொரியா மற்றும் சவுதி அரேபியெல்லாம் தனிநபர் ஆட்சி. சிறுகுழு ஆட்சி, சிறு குழுக்கள் அந்த நாட்டை ஆட்சி செய்யும். சீனா, வெனிசுலா, சோவியத் ஊடியெல்லாம் சிறு குழு ஆட்சி. மத குருமார்களின் ஆட்சினா இப்போ நம்ம வாட்டிகனே எடுத்துட்டாலும் அது வந்து மத குருமார்களின் ஆட்சி நடத்தப்படுகிறது. மக்களாட்சி பார்த்திங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ்லாம் மக்களாட்சி. இதே குடியரசு ஆட்சினாலும் இந்தியா, ஆஸ்திரேலியாவெலாம் பார்த்திங்கன்னா குடியரசு ஆட்சி நடத்தப்படுகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறுபட்ட அரசாங்க அமைப்புகள். குடியரசு என்னும் சொல் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா குடியரசு என்னும் சொல் ரோம் நாட்டிலிருந்து தான் வடிவமைக்கப்பட்டது. மக்களாட்சி என்னும் சொல் ஒரு கிரேக்க சொல்லாகும். சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள், பண்டைய காலத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் இருந்தன அப்படிங்கிறத அர்த்தசாஸ்திரம், சாணக்கியர் இயற்றிய அர்த்தசாஸ்திரம் மூலம் நாம் அறிய முடியும். சோழர் காலத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி முறைக்கெல்லாம் இருந்தது. அப்போ அவங்க குடவோலை முறையை பயன்படுத்தியது சோழர் காலத்தில். இது கேட்ட கொஸ்டின் தான். இந்திய நாடாளுமன்றத்தை வடிவமைத்த வல்லுநர்கள் யாவர்? இப்போ நம்ம இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை பார்த்திங்கன்னா எட்வின் லுட்டியன்ஸ் அண்டு ஹர்பர்ட் பேக்கர் அப்படின்னு ரெண்டு பிரிட்டிஷ் இன்ஜினியர்கள் தான் நம்ம இந்திய நாடாளுமன்றத்தை வடிவமைச்சாங்க. அவங்க 1912 மற்றும் 1913 வடிவமைச்சாங்க. கட்டத் தொடங்கினது பார்த்திங்கன்னா 1921 கட்டத் தொடங்கி 1927 நம்ம இந்திய நாடாளுமன்றத்தை கட்டி முடித்தனர். நாடாளுமன்றத்தின் அவைகள், இப்போ நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவை இருக்குது, மேலவை அல்லது மாநிலங்களவை இல்லைன்னா ராஜ்யசபான்னு சொல்லுவோம். கீழவைக்கு என்னென்னு பேர்னா லோக்சபா அப்படின்னு ரெண்டு அவைகள் நாடாளுமன்றத்தில். சட்டமன்றத்தில் இருக்கிற மாதிரியே நாடாளுமன்றத்தில் இரு அவைகள், மேலவை ராஜ்யசபா மாநிலங்களவை, கீழவை பார்த்திங்கன்னா லோக்சபை அப்படின்னு அழைக்கப்படுகிறது, இல்லைன்னா மக்களவை என்றும் அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் எத்தனை பேரை நியமனம் செய்யலாம்? இப்போ நாடாளுமன்றத்துக்கு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் 12 பேரை நியமனம் செய்ய முடியும். இந்தியாவின் முதல் தேர்தல் எப்போ நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா 1951 அக்டோபர் 25 முதல் 1952 பிப்ரவரி 21 வரை இந்தியாவின் முதல் பொது தேர்தல் வந்து பல கட்டங்களாக நடத்தப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா 489 இடங்களில் 364 காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல், அதாவது அது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு பின்னாடி பொது தேர்தல். பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போ நடந்ததுன்னா 1920 இதுதான் வந்து இந்திய வரலாற்றிலே நடந்த முதல் தேர்தல் ஆகும். இதோட இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட்லாம் முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். அழுத்த குழுக்கள்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க, ஆனால் இதில் இவங்க வந்து கவர்மெண்ட் அரசியலில் எதையுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களோட கொள்கை இதிலையெல்லாம், அரசியல் கொள்கை இதிலையெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் அழுத்த குழுக்கள். தேர்தலுக்கான
விதிமுறைகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் உள்ளது? தேர்தலுக்கான விதிமுறைகள் இந்திய அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா 15வது பகுதியில் பாகத்தில் 324 முதல் 329 வரை அந்த பிரிவில் வந்து தேர்தல் விதிமுறைகள் பற்றி இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகிறது. ஜனவரி 25 பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய வாக்காளர் தினம்னா செலிப்ரேட் பண்ணுறோம். தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் ஆவார். நோட்டோ, இதை வந்து எல்லோரும் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் த எபோ. இதை வந்து நீங்கள் எந்த வேட்பாளரும் எனக்கு பிடிக்கலைன்னா நோட்டோவுக்கு வந்து ஓட்டு போடலாம். இது எப்போ அறிமுகப்படுத்தப்படனா 1961 சட்டத்தின் விதி எண் 49O மூலம் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. விவிபேட் பார்த்திங்கன்னா எந்த பொது தேர்தலை அறிமுகப்படுத்துதுன்னா 2014 பொது தேர்தலில் தான் விவிபேட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. விவிபேட்னா அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல்ங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம் ஆகும். இந்தியாவின் தேர்தல் முறைகள் இது முதலே பார்த்துருக்கோம். நேரடி தேர்தல் மற்றும் மறைமுக தேர்தல். நேரடி தேர்தல்னால் மக்கள் நம்ம எம்பி எம்எல்ஏவெலாம் செலக்ட் பண்ணுறது நேரடி. மறைமுக தேர்தல்னால் இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு குடியரசுத் தலைவர் இவங்களையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது மறைமுக தேர்தல் எனப்படுகிறது. குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அப்புறம் யூனியன் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இதில் வந்து நியமன உறுப்பினர்கள்லாம் வந்து ஓட்டு போட முடியாது. அப்போ குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், யூனியன் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7 ஆகும். அழுத்த குழுக்கள், இந்த சொல் பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் அழுத்த குழுக்கள். இந்தியாவில் செயல்படும் அழுத்த குழுக்கள் அல்லது நலக்குழுக்களின் வகைகள் யாவை? இப்போ நம்ம இந்தியாவில் செயல்படுற அழுத்த குழுக்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா வணிக குழுக்கள், தொழிற்சங்கங்கள், விவசாய குழுக்கள், தொழில்முறை குழுக்கள், மாணவர் அமைப்புகள், மத அமைப்புகள், பழங்குடி அமைப்புகள், மொழி குழுக்கள், கோட்பாட்டு அடிமை குழுக்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள், இவையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் செயல்படும் அழுத்த குழுக்கள் ஆகும். இந்தியாவில் அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டுகள் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டு இந்திய வணிகம் மற்றும் தொழிற்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு FICCI, அடுத்து பார்த்திங்கன்னா அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் AITUC, அகில இந்திய விவசாயிகள் சங்கம் AIKS, இந்திய மருத்துவ சங்கம் IMA, அகில இந்திய மாணவர் சம்மேளனம் AISF, அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, இளம் பாதகா சங்கம் YBA, தமிழ் சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சாவோ அந்தலோன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுத்த குழுக்கள் வந்து இந்தியாவில் செயல்படுறதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுகள்னு நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ அழுத்த குழுக்கள்னால் இவங்க டைரக்டாக அரசியலில் ஈடுபடுறதில்லை, அதோட கொள்கையிலும் இதிலையும் உருவாக்கவும் ஒரு தாக்கத்தை இவங்க ஏற்படுத்துவாங்க. எந்த நாட்டின் தேர்தல் முறையை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? இந்தியா பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டின் தேர்தல் முறையை தான் இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வகை செய்யும் பிரிவு எது? இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வகை செய்யும் பிரிவு பார்த்திங்கன்னா 324 ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா மனித உரிமைகள்லாம் முதலே பார்த்துருப்போம். இதில் டிஃப்ரெண்ட்டான குவஸ்டின்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். காந்தி தென்னாப்பிரிக்காவில் ரயிலிலிருந்து தள்ளி விடப்பட்ட ஆண்டு மற்றும் இடத்தின் பெயர் என்ன? அதாவது காந்தி அவர்கள் அந்த இன ஒதுக்கல் கொள்கைப்படியாக ஒரு வெள்ளையரால் ரயிலிருந்து கீழே தள்ளிவிடப்படுவார். அந்த இடம் வந்து பீட்டர் மரிட்ஸ்பர்க். இது வந்து தென்னாப்பிரிக்காவில் உள்ள பீட்டர் மரிட்ஸ்பர்க் ரயில் நிலைய பக்கத்தில் தான் தள்ளிவிடப்பட்டார். இது நடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா June 7, 1893. இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா புக்கில் பார்த்திங்கன்னாவே அந்த இடத்துக்கு ஒரு இது மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 வகையான சுதந்திர உரிமை நமக்கு என்னென்ன தர்றாங்கன்னு பாருங்கள். பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியில் வசிக்கும் உரிமை, இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை, எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யும் உரிமை. இதெல்லாம் 6 வகையான சுதந்திர உரிமைகள்
இந்திய அரசியலமைப்பு நமக்கு தருகிறது. அடிப்படை கடமைகள் எப்பொழுது சேர்க்கப்பட்டன? இப்போ 1950ல் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள்ங்கிறது கிடையாது. இது 1976 42வது சட்ட திருத்தின் மூலம்தான் இந்த 11 அடிப்படை கடமைகளும் சேர்க்கப்பட்டன. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சங்கம் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2007 மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க உதவும் பிரிவு எது? இப்போ நம்ம மாநிலத்துக்கு ஒரு மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது, அதுக்கு அமைக்க உதவும் பிரிவு பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள பிரிவு 21 உள்ளது தான் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கும் உதவும் பிரிவாகும். ஐநா எந்த ஆண்டு குழந்தைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது? ஐநா பார்த்திங்கன்னா 1989 நவம்பர் 20 தான் குழந்தைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. 18 வயதுக்கு கீழ் உள்ள அனைவரும் குழந்தைகள் அப்படிங்கிற ஐநா மனித உரிமை பிரகடனம் எந்த பிரிவு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 25 தான், 18 வயதுக்கு கீழ் உள்ள அனைவரும் குழந்தைகள் என்ற கூற்றை கூறுகிறது. போஸ்கோ சட்டம் பாலியல் அதிகளம் குழந்தைகள் இதுக்கெல்லாம் பாலியல் வன்முறைக்கு தான் போஸ்கோ சட்டம். இது ஏற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2012. பச்பன் பச்சாவ் அந்தலோன் நிறுவனர் யாருன்னு கேட்டால் கைலாஷ் சத்தியார்த்தி. இவர் வந்து பார்த்திங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றுள்ளார். குழந்தைகளுக்கான என்னென்ன பிரிவுகள்? பிரிவு பார்த்திங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது. பிரிவு 45 என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த பிரிவு 24, 45 கூறுகிறது. இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கான பிரிவுகள். இதுவும் நம் பிரிவியஸே பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு, இது நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் வீடியோ பார்த்துருப்போம். இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னும் பார்த்துடலாம். பிரிவுகள் இடஒதுக்கீடு சதவீதத்தில் என்னங்கிறத பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்டோருக்கு 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம்களுக்கு 3.5%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரமினருக்கு 20%, ஆதி திராவிடருக்கு 18%, பழங்குடியினருக்கு 1%. மொத்தமாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 69%. இதில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு 30%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4%, முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவின் கீழும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிவின் கீழும் முன்னுரிமை அடிப்படையில் 20% ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு. இந்த சைடு நம்ம இருக்கிறத பார்த்ததில்லை, அதனால் இதை தெரிஞ்சுக்கங்க. இந்திய தகவல் அறியும் உரிமை சட்டம், இது அக்டோபர் 2, 2005 நிறைவேற்றப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான காலவரம்பு என்ன? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான காலவரம்பு 30 ஆகும். இரு பாலினருக்கும் சம வேலை சம ஊதியம் கூறும் பிரிவு எதுன்னா 39B தான். இரு பாலினருக்கும் சம வேலை சம ஊதியம் கூறும் பிரிவாகும். பெண்களுக்கான மூதாதையார் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு தான். பெண்களுக்கான மூதாதையார் சொத்துரிமை சட்டம் வந்த ஆண்டு 1989. அதை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இந்து வாரிசுரிமை சட்டம், இது ஏற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டால் 2005. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 9th நியூ லெசன், அரசாங்கங்களின் வகைகள். மிகவும் பழமையான அரசாங்கங்கள்னால் இங்கிலாந்தில் காணப்பட்ட முடியாட்சி தான் மிகவும் பழமையான அரசாங்கங்களாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தின் பெயர்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் நாடாளுமன்றத்தோட பெயர் இருக்கும். இஸ்ரேலுக்கு பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தின் பெயர் கெனஸ்ட். ஜெர்மனிக்கு பந்தஸ்டாக் அப்படிங்கிறது தான் நாடாளுமன்ற பெயர். டென்மார்க்கு போக்டிங்னு பெயர். நார்வேவுக்கு ஸ்டார்டிங். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் பாராளுமன்றத்தின் பெயர் காங்கிரஸ். ஜப்பானோட நாடாளுமன்றத்தின் பெயர் டயட். பிரிட்டனுக்கு பார்லிமெண்ட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்திய பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு நாடாளுமன்றத்தின் பெயர்கள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்தாச்சு. அதிபர் ஆட்சியில் அமைச்சரவையின் பெயர் என்ன? அதிபர் ஆட்சியில் அந்த அமைச்சரவைக்கு பெயர் பார்த்திங்கன்னா கிச்சன் கேபினட்னு பெயராகும். இப்போ மத்திய மாநிலத்துக்கு உறவு பிரிவுகள்,
இப்போ நம்ம பொதுப்பட்டியல் மாநில பட்டியல்னா என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறவுகளுக்கு என்னென்ன பிரிவுன்னு பார்த்திங்கன்னா 245 முதல் 255 வரை இந்திய அரசியலமைப்பில் சட்டமன்ற பிரிவுகள் காணப்படுகின்றன. நிர்வாக உறவுகள் இது பார்த்திங்கன்னா 256 முதல் 263 வரை நிர்வாக உறவுகள். நிதி உறவுகள் பார்த்திங்கன்னா 268 முதல் 294 வரை இதெல்லாம் பிரிவுகள். இது வந்து நிதி உறவுகள் பற்றி கூறுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டியல்களில் நம்மளுக்கு தெரியும் மூன்று பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியல்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் அது ஃபோக்கஸ் பண்ணும், மாநில பட்டியல்னால் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டும் இது பண்ணுவாங்க. பொது பட்டியல்னால் மத்திய சென்ட்ரல் அண்டு ஸ்டேட்டு சேர்ந்து வர்றது தான் பொது பட்டியல். இதில் என்னென்ன துறைகள் உள்ளங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. மத்திய பட்டியலில் பார்த்திங்கன்னா 100 துறைகள் உள்ளடங்கியுள்ளது. இதில் என்னென்ன வெளியுறவு துறைகள், பாதுகாப்பு, ஆயுதப்படைகள், தொலைத்தொடர்பு, தபால் மற்றும் தந்தி, மாநிலங்களுக்கு இடையிலான வியாபாரம் மற்றும் வணிகத்தை பற்றி சொல்கிறது மத்திய பட்டியல். இதே மாநில பட்டியலில் பார்த்திங்கன்னா 61 துறைகளை கொண்டுள்ளது. மாநிலத்தின் பொது ஒழுங்கு, காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகம், நீதித்துறை நிர்வாகம், சிறைத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், விவசாயம் போன்றவை மாநில பட்டியல் கீழே வருகிறது. பொது பட்டியலில் பார்த்திங்கன்னா 52 துறைகள் உள்ளன. குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறைகள், திருமணம் மற்றும் விவாகரத்து, பொருளாதாரம் மற்றும் சிறப்பு திட்டமிடல், செய்தித்தாள், புத்தகங்கள் மற்றும் அச்சகங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியன பொது பட்டியலில் வருது. அப்போ மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61 துறை, பொது பட்டியல் 52 துறை. என்னென்ன இதுங்கிறத நல்லா பார்த்து வச்சுங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இதிலே நெக்ஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு. இப்போ இது உள்ளாட்சிக்கு மூல காரணமே ரிப்பன் பிரபு தான், அவர்கள் தான். இவர் வந்து 1882 ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு. இப்போ உள்ளாட்சி அமைப்புன்னு இருந்தால் கிராமம் எல்லாம் வந்து நல்லபடியாக இருக்குங்கிறத கொண்டு வர்றாரு. இதன் மூலியமாக தான் இந்தியர்கள் சுதந்திரத்தின் சுவையை வந்து உணர்கிறாங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யாருன்னு கேட்டால் ரிப்பன் பிரபு அவர்கள். உள்ளாட்சி அமைப்பில் சில திட்டங்களை கொண்டு வர்றாங்க. சமூக அபிவிருத்தி திட்டம் இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1952. தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம் இது கொண்டு வந்த ஆண்டு 1953 ஆண்டு. பஞ்சாயத்து ராஜ் திட்டம் 1957 ஆண்டு. 73 மற்றும் 74 அரசமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. இது ரெண்டு திருத்தம் கொண்டு வந்தது இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு பஞ்சாயத்துக்காகத்தான். அதே மாதிரி இப்போ இந்த உள்ளாட்சியெல்லாம் வேணும், பஞ்சாயத்தெல்லாம் வேணுங்கிறதுக்காக சில குழுக்கள் மற்றும் பரிந்துரைகள் செய்யப்பட்டன. அந்த குழுக்களின் தலைவர் அதோட பரிந்துரைகள் என்னங்கிறத பார்க்கலாம். பல்வந்தராய் மேத்தா குழு இது 1957 ஆண்டு அமைக்கப்பட்டது. இவங்க பார்த்திங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை பற்றி இவர் சொல்லியிருப்பார். கிராம அளவில் கிராம ஊராட்சிகள் நேரடி தேர்தல் மூலமும், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிசத்து, இது வந்து மறைமுக தேர்தல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பது தான் பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1957. அசோக் மேத்தா குழு இது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1977-78. 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேணுங்கிறது தான் அசோக் மேத்தா குழு. இவர் என்னங்கிறாரு, அவர் 3 அடுக்குன்னாரு, இவர் 2 அடுக்கு, இதில் எல்லா அரசியல் கட்சிகளும் கலந்துக்கணுங்கிறது தான் அசோக் மேத்தா குழுவோட தீர்மானமாகும். ஜிகே ராவ் குழு இது வந்து திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல். இது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1985. அதாவது இதில் வந்து என்னங்கிறாரு, வேறற்ற புற்கள் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. இது திட்டக்குழுவில் நியமிக்கப்படுதல் என்ன ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே ராவ் குழு வந்து 1955 ஆண்டு. 1986 எஸ்எம்வி சிங்வி குழு இவர் வந்து 73 மற்றும் 74 அரசமைப்பு திருத்தச் சட்டம் 1992 கொண்டு வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு தேவையான சில திருத்தங்களை கொண்டு வர்றாரு. அவர் எந்த குழுன்னா எல்எம் சிங்வி குழு 1986. 73 மற்றும் 74 அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் 1992 ஏற்படுத்தப்பட்டது. 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது. உள்ளாட்சி முறை யார் காலத்தில் உச்சநிலையில் இருந்தது? உள்ளாட்சி முறை பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் தான் உச்சநிலையில் இருந்தது. உத்தரமேரூர் கல்வெட்டு காணப்படும் மாநிலம் எதுன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரம் மாநிலத்தில்
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காணப்படும். சாரி, உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறதுனா உத்தரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காணப்படுகிறது. 1950 அப்போ அப்போவே பார்த்திங்கன்னா மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டம்னு ஒன்று இயற்றுறாங்க. குழாய் மூலம் குடிநீர் என்ற திட்டத்தை இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் முதன் முதலில் அளித்த பெருமை யாரை சேரும்? குழாய்கள் மூலம் குடிநீர் என்ற திட்டத்தை இந்திய நகராட்சிகளிலே முதல் முதல் அறிவித்த பெருமை பெரியார் அவர்களை சாரும். இவர் வந்து ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்தப்போ அவர் குழாய் மூலம் குடிநீர் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் பெரியார் அவர்கள், ஈரோடு நகராட்சி. இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1919. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 9th Standard ஓல்டு சோசியல் சயின்ஸ் புக் என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.